ஹாய் விவஸ் பிக்பாஸில் அடுத்த ஆர ஓவியாக சாரிக் ஐஸ்வர்யா ரெடி ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் நேற்று நடந்த டாஸ்கில் ஐஸ்வர்யாவுக்கு உதவியாளராக இருந்த சாரிக் தன்னோட மனசில் இருந்த ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதுவும் அவராக சொல்லலை சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுத்த மாதிரி அமைதியாக இருந்த பையனை பேச வச்சதே தான் அதுக்கப்புறம் வெக்கத்தோடு தன் காதலை வெளிப்படுத்தினார் சாரிக் எனக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல ஆனால் பயமாக இருக்குது ஏதோ ஒரு விதமான ஃபீலிங்னு சொன்னார் லவ் கன்ஃபார்ம் ஆகுமா இல்லை ஓவியம் மாதிரி ஐஸ்வர்யா ஆகிடுவாங்களான்னு இன்னும் ஒரு டூ வீக்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஆனால் ஐஸ்வர்யாவை பார்த்தா அப்படி தெரியல ஏன்னா இந்த டைம் ஃபீலிங்ஸ் என்னவோ சாருக்கு தான் அதிகமாக இருக்குது அவர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எனிவே அடுத்த மருத்துவ மொத்தம் கன்ஃபார்ம் சாரிக் அண்ட் ஐஸ்வர்யா மாதிரியே மகத்தன் யாசிகா நடுவுலையும் ஏதோ ஒரு ஃபீல் இருக்குது அவங்களோட லுக் பிஹேவியர் எல்லாம் அப்படி தான் இருக்குது மகத்தான் யாஷிகாவை விழுந்து விழுந்து சைட்டடிச்சிட்ருக்காரு யாஷிகாவுக்கு ஃபீல் பண்ண மாதிரி தெரியல ஆனா இன்னைக்கான பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவ விட்டுட்டு போயிட்டுதான் யாஷிகா கிட்ட சொல்றாரு அதோட ஃபீல் பண்ணி லவ் ஃபெயிலியர் சாங் எல்லாம் பாடுறாரு பாய்ஸ் பெட்ரூம்ல அப்போ கேர்ள்ஸ் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா யாஷிகா தனியா படுத்து அழுதுட்டு இருக்காங்க எதுக்காக மகத்தை லவ் பண்றாங்களா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமா மகத்து நிஜமா லவ் பண்ணிருப்பாரா இல்ல யாஷிகா லவ வெளியே கொண்டு வர டிராமாவா இருக்குமா மகத்தன் யாஷிகா சாரேக்கன் ஐஸ்வர்யா இதுல யாரு ஓவிய ஆரவாக போறாங்க புதிய காதல் ஜோடியா மாற போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க லிட்டில் கிளவுன் சேனல்ல மறக்காமஸ்கிரைப் பண்ணுங்க